நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இண்டிகேட்டருங்கிறது என்னென்னா அது ஒரு ம் ஆசிடாக பேஸான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சப்டன்ஸுக்கு பேர் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து ஆசிடில் ஒரு கலர் கொடுக்கும் பேஸில் இன்னொரு கலர் கொடுக்கும் இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டர்மரிக் பவுடர் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் இது ஆசிடில் ஒரு கலரையும் பேஸில் ஒரு கலரையும் கொடுக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேவா சரி கொஞ்சம் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை இதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது சரியா இப்போ இப்போ இதில் கொஞ்சம் வாஷிங் பவுட்ரு போடுறேன் வாஷிங் பவுட்ரு கொஞ்சம் பார்க்குறேன் ஸோ எல்லோ கலரில் ஏற்கனவே இருக்குது இதில் இப்போ நான் கொஞ்சம் போது வாஷிங் பவுட்ரு ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அது என்ன கலர் மாறிடுச்சு என்ன கலர் மாறிடுச்சு ரெட் கலர் மாறிடுச்சு அப்போ வாஷிங் பவுடர் வந்து ஒரு பேஸ் அப்போ பேஸில் இந்த டர்மரிக் பவுடர் வந்து ரெட் கலராக இருக்கும் ஓகேவா இப்போ நான் இதில் ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறேன் இப்போ ஆசிட் நம்ம வீட்டில் இருக்கிற ஆசி பொருளை தான் நம்ம செய்கிறோம் இல்லையா லெமனு லெமனில் ஆசிட் தானே இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஆசிட் ஆட் பண்ணி அதோடைய கலர் என்னென்னு பார்க்குறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் திரும்ப இது என்ன கலர் ஆகிடுச்சி எல்லோ கலர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இது ஆசிரியில் டர்மரிக் பவுடர் எல்லோ கலரும் பேஸில் டர்மரிக் பவுடர் வந்து ரெட் கலராகவும் இருக்கும் ஓகேவா பாப்பா இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன் அதை ஒன்றால் செய்ய முடியுதான்னு பார்க்குமா ம் சரி இப்போ நான் கொஞ்சம் வாட்டர் வந்து இந்த பவுலில் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வாட்டருக்கு வந்து கலர் இருக்காது நல்லா கலர் தெரியணும் நல்லா விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை நல்லா நான் ஸ்டிர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த வாட்டரை வந்து இந்த பவுலில் நான் ஊற்றிக்கிறேன் இப்போது ஒரு பின் எடுத்து இந்த வாட்டருக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ இந்த பின்னை உன்னால் தண்ணியை தோடாமல் எடுக்க முடியுமா சரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இந்த பின்னை வந்து நம்ம தண்ணியை தோடாமல் எடுக்கலாம் எப்படி எடுக்கிறது பார்க்குமா சரி அதுக்கு கேண்டில் எடுத்து இப்படி வைக்கிறேன் ம் இதை நான் வந்து ஏற்றிக்கிறேன் இப்போது இது மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து இது மேலே அப்படியே நான் கவர் பண்ணுறேன் தண்ணியெல்லாம் எங்கே போச்சே டம்ளருக்குள்ளே போயிடுச்சா தண்ணியெல்லாம் டம்ளருக்குள்ளே போயிடுச்சா இப்போ நல்லா தெரியுதா பின்னு எங்கே இருக்குன்னு இப்போ பின்னு எடுத்துடலாமா இப்போ தண்ணியை தொடாமல் நான் பின்ன என்ன செய்கிறேன் எடுத்துட்டேன் இப்போ ஏன்ப்பா வாட்டர் வந்து டம்ளருக்குள்ளே ஏறிச்சு மேலே ஏன்னா கேண்டில் எரிஞ்சது இல்லையா போது அது ஆக்சிஜனை எடுத்துக்கும் அப்போ கேண்டில் எரியும் போது அதுக்கு ஆக்சிஜன் தேவை நான் இதை கவர் பண்ணிட்டல கண்ணாடி வச்சு கவர் பண்ணிட்டேல அப்போ உள்ளே இருக்கிற ஆக்சிஜனை தான் அந்த கேண்டிலால் எடுத்துக்க முடியும் உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் தீர்ந்து போன உடனே அந்த கேண்டில் வந்து வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் அதனால் எடுக்க முடியாது ஏன்னா நான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன்ல அதனால் வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் போகிறதுக்கு பதிலாக என்ன இது இழுக்கும் வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை இழுக்க ட்ரை பண்ணும் பட் ஆனால் அதுக்கு பதிலாக தண்ணி தான் உள்ளே போயிடும் ஸோ அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டது வந்துட்டு உள்ளே கிளாஸுக்குள்ளே வந்து மேலே போகும் ஓகேவா இதனால தான் வாட்டர் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே மேலே ஏறுது ஓகேவா இப்போ எப்படி எடுத்துட்டோன்னா தேங்க் யூ ஒன் பாய் பிடிச்சிருந்தா என்ன பண்ணும்